வாட்ஸ்அப் செயலியின் புதிய தனிநபர் தகவல் பாதுகாப்பு கொள்கையில் மத்திய அரசின் நிலைப்பாடு என்ன என டெல்லி உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. அமெரிக்காவில் இருந்து செயல்படும் வாட்ஸ்அப் செயலி தனிநபர் தகவல் பாதுகாப்பு தொடர்பான தனது புதிய கொள்கையை சமீபத்தில் அறிவித்திருந்தது. அதன்படி பயனாளிகள் குறித்த தகவல் தாய் நிறுவனமான ஃபேஸ்புக் சமூக வலைதளத்துடன் பகிர்ந்து கொள்ளப்படும் என கூறப்பட்டிருந்தது. இதற்கு பெரும் எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து அந்த கொள்கையை தற்காலிகமாக வாட்ஸ்அப் நிறுவனம் நிறுத்தி வைத்துள்ளது. இந்த நிலையில் இந்த புதிய கொள்கையை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் இதுகுறித்த மத்திய அரசின் நிலைப்பாடு என்ன என்பதை தெரிவிக்கும்படி டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கும் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது.